ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா கோவில் லொக்கேஷன்லேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லொக்கேஷனில் ஜீவாவும் முல்லையும் சேர்ந்து ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வளகாப்பங்கள் நடக்குமோ அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை உங்களுக்கு ரிட்டர்ன் நான் ஷேர் பண்ணேன். ஆக்சுவலாக நேற்று எபிசோட் டிலேவாக தான் ஹாட்ஸில் வந்துச்சு, நான் இன்றைக்கி தான் சேர்த்து வச்சு பார்த்தேன். நேற்று எபிசோடில் அவங்க அம்மாவோட பர்த்டேக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் ஜீவாவுமே வந்திருக்காரு அவங்க அம்மாவுக்கு பர்த்டேங்கிறதால கோவிலில் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே லொக்கேஷனில் ஷூட்டிங் அப்படினால முல்லை கூட அவங்க சேர்ந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் மீனா வந்து பிஎஸ் அந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்க, மேபி ஆஃப் ஸ்க்ரீனில் சும்மா போயிருக்காங்களா இல்லை அவங்க வந்து சேர்ந்துட்டாங்களா என்ன நமக்கு தெரியல. மேபி வளகாப்புக்கு வருவாங்களா, இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதை பற்றி அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மீனாவும் இருக்காங்க, அதுக்கப்புறம் கண்ணனும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிஎஸோட வீடு தான். முல்லை வளகாப்புக்கு புது பொண்ணு மாப்பிள்ள ஸ்வேதா பிரசாந்தமே வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. முல்லையோட வளகாப்பு வந்து ஒரு ரொம்பவே கிராண்டாக பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஃபங்க்ஷன்னா பிரச்சனை எப்படி இல்லாமல் இருக்கும் சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கதிரன் முல்லையோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஏன்னா முல்லை வந்து வளகாப்பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லுவாங்களே. ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு முல்லை எனக்கு கதிரக்கான அந்த க்யூட்டான சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, காரில் வரும்போது கதிர் அண்ட் மூர்த்தியோட அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இவருக்குமே பாசம் இருக்குது ஜீவான் மூர்த்திக்கும். மனசுக்குள்ளே இருக்குது ரெண்டு பேரும் வெளியே காமிக்கிறதுக்கு, நீ காமி நான் காமி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காரில் போகும்போது மூர்த்தி அந்த சாங் பிளே பண்ணுவாங்களே, ஓல்டு சாங் நியூ சாங் அந்த தத்துவம் சாங் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ இது எத்தனை பேர் ரியலாகவும் அனுபவிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நான் ரியலாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கூட ஏதாச்சும் ஒருத்தங்க வயசான வந்தாங்கன்னா நம்ம வந்து நியூ ஜெனரேஷன் சாங்ஸ்லாம் கேட்க ஆசைப்படுவோம், அவங்க வந்து ஓல்டு தத்துவம் சாங் தான் கேட்க ஆசைப்படுவாங்க. ஸோ அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே ரொம்ப எக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது முல்லையோட அந்த வளகாப்பு ட்ராக் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் படி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.